பாத்தீங்களா, சட்டப்படி என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அடியாரங்களை வச்சு என்ன தீர்த்து கட்ட பாத்துருக்கா இந்த மங்களக்காரன். நகருங்க நகருங்க, என்னப்பா அது, தினமும் உங்க கூட இதை ரகலையா போச்சு. யாரு இவங்க, ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்த பாடம் தான் சாரு. அதுதான் இந்த தடவை ஆளுங்களை கையும் கலவமா பிடிச்சு வந்திருக்கேன். நீங்க கேப்பீங்களே சாட்சி, இதோ ஊரே திரண்டு வந்திருக்கு. யாரப்பா நீங்க? ஏடிஆர் முதலாளியோட கையாளுங்க. இவனுங்களுக்காக நீ ஏன கஷ்டப்படணும்? என்ன, ஏன் இவனுக்கு காலம் பூராவும் இதே குடிசையில வெந்து சாகரானுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க மேல தப்பே இல்லடா. இவ்வளவு அடிபட்டுமா உனக்கு புரியல? பைத்தியம் மாதிரி விடாத. குழந்தைங்களோட அவங்க பட்டி இருக்கும் போது நம்ம வீட்டு முன்னாடி சாப்பாட்டுல விடலாமா? யார் மாமா பட்டினி கிடக்குறாங்க? எங்க அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காப்பி கடை கூட்டிட்டு போய் இஷ்டத்துக்கு வாங்கி தந்தாங்க. என்னடா சொல்ற? ஆமா சார், எங்களுக்கு கோபியில பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குது. அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் சொல்றப்பெல்லாம் நாங்க அங்கதான் போவோம். எல்லாம் வண்டவாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப பொட்டிய உடம்பாளி. அப்ப எத்தனை நாளா நடமாடவே முடியாதுன்னு போட்டு நீ பொட்டிய உடம்பச்சான். இந்த பசப்பு லேடிய நான் பாத்துக்கிறேன். சத்தம் போட்டு சீவு போடுவேன். நீங்க முதல்ல அவனை அடிச்சு ஊரை விட்டு துரத்திட்டு வந்தாதான் உங்க வேலையை பத்தி முதலாளி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்க. என்னடா சொல்றீங்க? நம்ம குழப்பல மன்னப்பட்டவனை நாம எதுக்கு நாவப்பா நம்ம மத்தியில விட்டு வச்சிருக்கணும்? முதலாளி சொல்றதும் நியாயம் தானே. அப்ப கிளம்புங்க.